ஹே கைஸ், வாட்ஸ்அப் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்ரீ டிவில். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டைல் டூயில் ஃபோட்டோ எடிட்டிங்கை உங்களோட மொபைலில், அதுவும் பிக்ஸ்ஆர்ட்டில் எப்படி ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ண போகிறதை பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்ப்போம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் எப்பப்பெல்லாம் புது புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ண பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலை ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஜிஎம் போட்டு உள்ளுக்குள்ளே போகலாமா? ஓகே, உங்கள்கிட்ட இருக்க பிக்ஸ்ஆர்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, பிக்ஸ்ஆர்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேக்ரவுண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேக்ரவுண்ட் லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இங்கே ஆட் ஃபோட்டோஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு இமேஜ், அதாவது மாடல் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாடல் இமேஜ் பார்த்தீங்கன்னா நான் பிஎன்ஜி ஃபார்மெட்டில் வந்து கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிஎன்ஜி ஃபார்மெட்டில் அதுவும் 4K எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியலனா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ட்ரிக்கு தான். உங்கள் ஃபோட்டோ எப்படி ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு 4K கட் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் மொபைலில், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து கொஞ்சம் பெருசாகி கரெக்டாக செட் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ ஃபோட்டோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எரேசர் ஐக்கன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் எரேசரை கிளிக் பண்ணுறேங்க. இங்கே சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிப்போம், ஒப்பாசிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடலாம், ஹார்ட்னஸை கொஞ்சமாக செட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கரெக்டாக எரேஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க, அதாவது இந்த மாதிரி எரேஸ் பண்ணுங்க கரெக்டாக. ஓகே, ஓவரால் உங்களுக்கு எரேஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ஃபோட்டோ பார்க்க, வேணுன்ற மாதிரி பக்காவாக வந்து எரேஸ் பண்ணி முடிச்சுருங்க. இப்போது மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி ஒரு 50 செட் பண்ணுங்கள், 50 அந்த ரேஞ்சுக்குள்ளே செட் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு திரும்ப ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ண போகிறோம், இந்த லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ண பிஎன்ஜி எதுவும் பண்ணாதீங்க. இப்போது லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் பிளெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க. இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் லைட்டின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இப்போது இந்த இமேஜை, அதாவது அந்த வேர்ட்ஸை வந்து கரெக்டாக இமேஜோட டாப்பில், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட் டாப்பில் வந்து இந்த மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு திரும்ப ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த இமேஜை நான் பிஎன்ஜி ஃபார்மில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் அந்த இமேஜ் கொஞ்சம் பெருசாகிக்கலாம். ஓகே, சூப்பர். திரும்ப ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஷேடோ பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ அந்த ஷேடோ பிஎன்ஜி கரெக்டாக அவனோட காலு கீழே, அதாவது மாடலோட காலு கீழே லெக்கில் வந்து செட் பண்ணுங்கள். செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லேயர் ஐக்கன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே மூவ் டவுன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். ஓகே, நான் ஒப்பாசிட்டி வந்து ஒரு 50 செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த பர்சனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இங்கே ஷேடோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பொசிஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்குல்ல அதை வந்து ஒரு 11 செட் பண்ணுங்கள். ஓகே, செகண்ட் இருக்கிறது வந்து 0 செட் பண்ணுறேங்க. ஓகே, சூப்பர். இப்போது மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இங்கே ட்ரா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 டாட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறேங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பிக்ஸ்ஆர்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்கள, அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோவில் எந்த விதமான செட்டிங்ஸும் பண்ணாதீங்க,
ஜஸ்ட் நான் இங்கே ஒரு ப்ரீ செட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ப்ரீ செட் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் ரூமில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இதில் மேலே மூணு டாட் இருக்கா இந்த இடத்துல, அதை கிளிக் பண்ணிக்க. இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இங்கே காப்பி த செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறங்க. மேலே டிக் ஐக்கான டிக் பண்ணுறங்க. ஓகே சூப்பர், செட்டிங்ஸ் காப்பி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பிக்ஸார்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களே அந்த ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இப்போ மேலே மூணு டாட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் த செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா அதை கொடுத்துருங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். சேம் நான் கொடுத்த அந்த ப்ரீ செட்டில் இருக்க எல்லா செட்டிங்ஸும் உங்களுக்கு ஏ டு செட் பக்கா வந்து உங்கள் ஃபோட்டோக்கு அப்ளை ஆகிடும். பார்க்கவே வேறு லெவலாக இருக்கும். ஓவராலாக முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜ் பார்க்க இப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஒன் பண்ணுறேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா கீழே ஒரு கிளர் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கனும் அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் போட்டுங்க. நம்ம சேனலில் இப்போலாம் புது புது வீடியோ போடுறோம். ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போர்சஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ண பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலை ஃபாலோ பண்ண ஆசை இருந்தால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் என்ன எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட், என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஒரு சேனல் இருக்குன்னு நிறைய பேருக்கு வந்து தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் எஸ்டி. பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. டட்டா. நம்ம அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்கள் நீங்களாகவே வாங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்கள் எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்கள் பதிவு பண்ணிட்டு போங்க.